சண்டே மார்னிங் எப்பவும் போல் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இதுதான் ஒரு பெரிய வேலையை, சில சமயம் அப்பயே எடுத்து வச்சுருவேன், சில சமயம் நான் எடுத்து வைக்க மாட்டேன். என்னடா இந்த டப்பாவில் போடுறேன்னு நினைக்குவேன், கருவேப்பிலை நம்மக்கிட்ட என்ன டப்பா இருக்கோ அதில் போட்டு வைக்கலாமே. இந்த சோளக்கிறது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு உபயோகிச்சு கொடுப்பேன், சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன். வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவோம், எல்லா நாளும் கொடுத்தாலும் சாப்பிடுவோம். இந்த பிட்வீன் டைமில் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே ஹஸ்பண்டும் மாமியும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் மீன் குழம்பு வைக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை, சாப்பாடு நான் முன்னாடியே வச்சுட்டேன். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வைப்பேன் எப்போவுமே நான். மீன் குழம்பு வச்சு முடித்ததுக்கப்புறம் சாப்பிடவே பார்த்திங்கன்னா மணி 11 ஆயிடுச்சு. சண்டே எப்போவுமே எங்கள் வீட்டில் 10:30 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் 2-3 நாளாக துணியே துவைக்கலை, அதனால் வயலுக்கு போய் துணி துவைச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் குட்டி தூக்கம் போகிறதுக்குள்ளே அம்மா வந்து பாப்பா ரெண்டு பேர்த்தையும் குளிப்பாட்டிட்டாங்க. கொஞ்சம் நேரம் அவங்கள விளையாட வச்சுட்டு 1-3 மணிக்கு மேலே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.